எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் பிஸ்னஸ் சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிஸ்னஸ்க்கு அப்படின்னு தனியா எந்த ஒரு இடவசதியும் தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கிற கொஞ்சம் இடத்துலயே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் செலவு பண்றது மூலமா நம்ம இந்த பிஸ்னஸ நல்ல முறையில ரன் பண்ண முடியும். வீட்டுல இருந்து யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்பா பெண்களுக்கு இந்த தொழில் ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிசினஸ் என்ன அப்படின்னா சத்து மாவு தொழில். மேலை நாட்டு உணவுகளான பீஸா, பர்கர் இந்த மாதிரி உணவுகளுக்கெல்லாம் மாற்றாக இயற்கை உணவுகள் பத்தின விழிப்புணர்வு இப்ப மக்கள் கிட்ட அதிகமாவே பரவிட்டு வருது. மக்கள்ல அதிகம் பேரு இன்னைக்கு சத்து மாவை அவங்க வீட்டு உணவுகள்ல ஒன்னாவே மாற்றிட்டு வராங்க. குறிப்பா குழந்தைகள் இருக்க வீட்டுல இந்த சத்து மாவோட பயன்பாடு இன்றியமையாததா இருக்குது. நம்ம இந்த சத்து மாவு தயாரிக்கும் தொழில நல்ல லாபம் பார்க்க முடியும். சத்து மாவு தயாரிக்கிற முறைக்கு நம்ம கூகுளோட ஹெல்ப்பையும் வாங்கிக்கலாம். இந்த சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சாதாரண மளிகை கடையிலேயே கிடைக்கும். முதலாவதா நம்ம சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களான சிறுதானியங்கள், பயறு வகைகள், உலர்பழங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இனி சத்து மாவை எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சத்து மாவு தயாரிக்க ராகி, சோளம், கம்பு, பாசிப்பயிறு, கொள்ளு இதையெல்லாம் தண்ணியில 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பெரிய துணியில தானியங்களை எல்லாமே கட்டி வச்சிடணும். 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம கட்டி வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாமே முளைவிட்டு இருக்கும். அந்த முளை கட்டிய தானியங்களை எடுத்து 3 நாளைக்கு நல்லா வெயிலில் உலர்த்தணும். மேலே சொன்ன பொருட்கள் இல்லாம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி 3 நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற தானியங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சு வாங்கினோம்னா சத்து மாவு தயார். மிஷின்ல அரைச்சு வரனால மாவு ரொம்ப சூடாக இருக்கும். அதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வைக்கணும். அப்படி கிடைக்கிற சத்து மாவை 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அப்படின்னு பேக் பண்ணி மளிகை கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சர்வோதய விற்பனை நிலையங்கள் இப்படின்னு எல்லா இடத்துலயுமே நம்மளால விற்பனை பண்ண முடியும். எல்லாருமே சத்து மாவை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்ததா இந்த சத்து மாவு தொழில எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சத்து மாவு அரைக்கிறதுக்காக 15 கிலோ தானியங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்குறப்போ வேஸ்டேஜ் எல்லாம் போக நமக்கு 12 கிலோ சத்து மாவு கிடைக்குது. 1 கிலோ சத்து மாவை நம்ம 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ண முடியும். இதன் மூலமா நமக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே 1440 ரூபாய் வருவாய் கிடைக்கும். நம்ம சத்து மாவை நல்ல முறையில அரைச்சு நம்ம மக்கள் கிட்ட விற்பனை பண்ணும் போது நம்மளோட ப்ராடக்ட் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வாங்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது வந்து குழந்தைகள் சாப்பிடுற பொருள் அப்படிங்கறதுனால நம்ம ரொம்பவே கண்ணும் கருத்துமா ரெடி பண்ணணும். குழந்தைகள் சாப்பிடுற பொருள் அப்படிங்கறதுனால எப்பவுமே இந்த சத்து மாவுக்கு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.